எங்களுடைய அவைத்தலைவர் ரமேஷுடைய மனைவி பானுப்ரியா அப்படிங்கிறவங்க இரண்டு நாளுக்கு முன்னாடி ஒரு விபத்தில் அகால மரணம் அடைஞ்சாங்க. அவங்க எப்படி அந்த நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது, அவங்க டூ வீலரில் போகும்போது ஒரு கனரக வாகனம், அதாவது லாரி, அவங்க மேலே ஏறி அவங்க வந்து ஸ்பாட்லேயே இருக்கக்கூடிய நிலைமை. குறிப்பிட்ட டைம் தவிர மீதி நேரங்களில் கனரக வாகனங்களை அலோவ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த மெயின் ரோடு, அது என்ன ரோடு, தடாகம் சாலை, அது உடனடியாக விரிவாக்கம் செய்யணும். அந்த தடாகம் சாலை விரிவாக்கம் செய்யாததுனால பல பிரச்சனைகள் இந்த ஏரியா மக்கள் வந்து சந்திக்கிற நிலைமை. நான் இங்கே வந்து பேசுகிறதே இந்த பகுதி மக்களுக்காக தான். இந்த மக்களுக்கு உடனடியாக சாலை விரிவாக்கம் செய்து உரிய நடவடிக்கை மாநகராட்சியும் தமிழக அரசும் எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கேன். எல்லாமே வந்து ஆட்சிகள் மாறுது, முதல்வர்கள் மந்திரிகள் மாறுறாங்க, ஆனால் எந்த காட்சியும் மாறினதாக தெரியல. ஆனால் அவங்களா சொல்கிறாங்க மாடல், திமுக மாடல் ஆட்சிங்கிறாங்க. ஓராண்டில் 100 சாதனைன்னு சொல்கிறாங்க. எந்த சாதனையும் எங்களுக்கு தெரிஞ்சு இந்த ஓராண்டில் நடக்கலை. பாரத பிரதமர் வந்து ஒரு பிரதமராக அவர் நிகழ்ச்சியில் கலந்துக்கு வர்றாரு. இது ஒன்றிய அரசு, இவங்க தான் எல்லாத்துக்குமே பேர் மாற்றுவாங்கள்ல, எதுவாக இருந்தாலும் பேர் மாற்றுறது, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது, மாடலுங்கிறது, ஒன்றியம்ங்கிறது. அதனால் யாருக்காவது பெனிஃபிட் இருக்குது, அதனால் யாருக்காவது ஆதாயம் இருக்குன்னா அதை வரவேற்கலாம். பட் இந்த மாதிரி தான் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே இங்கே அரசியல் தான், எது தொட்டாலும் அரசியல் தான். அரசியலுக்கு மீறி மக்களுக்கோ நாட்டுக்கோ அதனால் என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தோம்னா கேள்விக்குறி. இதுதான் உண்மை. சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, செயின் ஸ்நாச்சிங் நிறைய நடக்குது. பட்ட பகலையே ஈஸியாக வெட்டி போட்டு போகிறாங்க. முன்னாளையிலே நம்ம பீகார் அங்கே தான் இந்த மாதிரி பார்த்து நடக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக கொலைகள் நடக்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. விசாரணை கைதிகள் விசாரணைன்னு அழைச்சிட்டு போய் அவங்களையும் அங்கேயே கொல்லுகின்ற நிலைமை நிறைய இருக்குது. இதெல்லாம் மாறணும் அது அப்படின்னு சொல்லி காலையிலே நான் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கேன். இது வந்து இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும். தெருவுக்கு 10 டாஸ்மாக் திறக்கிறாங்களே, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொழிற்சாலை திறக்கிறாங்களா, வேலைவாய்ப்பை தராங்களா, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிறார்களா அப்படின்னா இதுதான் கேள்விக்குறி. இப்போது இந்த பகுதியில் வரேன், எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன். அப்போ கார்பரேஷன் ஒன்று இருக்குது, என்ன பண்ணுறாங்க, இப்போ தான் நாங்கள் வரேன்னு சொன்னதுனால வந்து குப்பை அள்ளுறாங்கன்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஏன் இங்கே இருக்கிறவங்க மக்கள் இல்லையா, இது அவங்க கடமை தானே, ஏன் அந்த கடமையை மீறி அவங்க செயல்படுறாங்க? அவங்கவுங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது, அந்த டியூட்டியை அவங்க கரெக்டாக பண்ணாலே இந்த நாடு சீக்கிரமாக முன்னேறும். ஆனால் இங்கே வந்து எல்லாமே அரசியல், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், ஏமாற்றணும், பொய் வாக்குறுதிகள் கொடுக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், அதோட முடிஞ்சுது அவங்க வேலை. அதனால் நாட்டுக்கோ மக்களுக்கோ என்ன நல்லதுன்னு கேளுங்க, ஒன்றுமே கிடையாது. ஸோ மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். மக்கள் தெளிவாயிட்டா எல்லாமே இங்கே மாறும், அதுதான் உண்மை.